நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிப்புல வெளியாகி இருந்த பிகில் படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸ் பார்த்திடலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஹிட்டன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக்ஸ் வீடியோவை கண்டிப்பா நீங்க தவறாம பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீன்ல கார் கண்ணாடியில முட்டைய அடிச்சிருவாங்க. கண்ணாடி ஃபுல்லாவே முட்டையா தான் இருக்கும். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணாடியில அடிச்ச முட்டை எதுவுமே இல்லாம ரொம்பவே சுத்தமா இருக்கும். அது எப்படின்னு தெரியலையா? அது எப்படின்னா கண்ணாடியில முட்டையை அடிக்கிற சீனை கடைசியா எடுத்திருப்பாங்க, ஃபைட் சீனை ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பாங்க. நமக்கு காட்டும் போது கண்ணாடியில முட்டையை அடிக்கிற சீனை ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு அந்த ஒரு ஃபைட் சீனை செகண்ட் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த குழப்பம் இங்க நடந்திருக்கும். இவர் கதிரை கத்தியால குத்தும் போது கத்தியை பார்த்தோம் அப்படின்னா கதிரை கத்தியால குத்தி குத்தி எடுப்பாரு. ஆனாலும் கத்தியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்காது. ஒருவேளை துருப்பிடிச்ச கத்தினால ரத்தம் இல்லையோ அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஏன்னா அவர் தான் குத்தவே இல்லையே, குத்துன மாதிரி தானே நடிச்சாரு, சினிமா ஷூட்டிங் தானே, அதனாலதான் கத்தியில ரத்தம் தடவாம மறந்துட்டாங்க போல. இவர் வரும்போது இந்த ஒரு கார்ல வருவாரு, போகும்போது பார்த்தோம் அப்படின்னா பைக்ல போறது போல காட்டியிருப்பாங்க. அவர் சண்டை போடும்போது கூட பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்த கார் பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கவே இருக்காது. அவர் வந்த கார் எங்க போயிருக்கும்? ஒருவேளை வந்த வழியே பின்னாடி திரும்பி அதுவா போயிருக்குமோ? இருக்கலாம், காரு தானே. இந்த சீன்ல பிகில் ஜெர்சியை பாருங்க, நெஞ்சுக்கு ரைட் சைட்ல லோகோ எதுவுமே இல்லாதது போல இருக்கும். ஆனா லோகோ இருக்கும், ரொம்பவே ட்ரிம்மா தான் லோகோ இருக்கும். இந்த சீன்ல பார்த்தோம் அப்படின்னா அதே ஜெர்சியில லோகோ இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. ஏன்னு தெரியல, இருங்க சொல்றேன். இந்த சீன்ல இவர் கழுத்துக்கு பக்கத்துல பாருங்க, பட்டன் எதுவுமே இருக்காது. இங்க பாருங்க, அவருடைய கழுத்துக்கு பக்கத்துல பட்டன் இருக்கும். அதாவது அது எப்படின்னா ரெண்டு ஜெர்சியும் வேற வேற, ஆனா நமக்கு ஒரே சீனா கன்வெர்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதனால இந்த ஒரு குழப்பம் நடந்திருக்கும். ஜெர்சின்னு சொன்ன உடனே தான் நமக்கு ஞாபகம் வருது, தெலுங்குல ஜெர்சி அப்படின்னு ஒரு படம் இருக்கு. ஸோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பாத்துருங்க, ரொம்பவே நல்ல படம். ஜெர்சிக்கு போனா மனசு ஜெர்சி ஜெர்சின்னு வேற சொல்லுது. அடுத்து இந்த சீன்ல பிகில் ஜெர்சில பாருங்க, தமிழ்நாடு டீம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு லோகோ தான் இருக்கும். ஆனா மேட்ச்ல காட்டும் போது இந்த ஒரு லோகோவை காட்டுவாங்க. டேய், இந்த ரெண்டு லோகோல எந்த லோகோடா உண்மை? அதாவதுனே பிகில் ஜெர்சில இந்த லோகோ இருக்குதா, இதுக்கு ஒரு குத்து. மேட்ச் ஆடும்போது இந்த ஒரு லோகோ காட்டுறாங்களா, இதுக்கு ஒரு குத்து. ஆக மொத்தம் தமிழ்நாடுக்கு ஊமை குத்து. இல்லை இல்லை, பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தான் ஊமை குத்து. எப்படி நம்ம ட்விஸ்ட்டு? நம்ம அட்லி சார் ட்விஸ்ட்டில் அப்படித்தான் இருக்கும். இந்த சீனில் இந்த வாட்சை பாருங்க, கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும், ஓடவே ஓடாது, ஒரு நிமிஷம் கூட நகராது. ராயப்பன் பிகில்னு கூப்பிடுவாரு, அது பிகிலுக்கு கேட்கும். ஆனால் ராயப்பனை எதிரிங்க வெட்டி கொல்லுவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்டே பிகிலுக்கு கேட்குது, ராயப்பன் கூப்பிடுறது. ஆனால் பிகில் ஓடியாருவார் ஓடியாருவார், கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் வரைக்கும் ஓடியாருவார். அது வரைக்கும் ராயப்பனை வெட்டாமல் வெட்ட வந்தவங்க என்ன வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, போட்டு தள்ளிடுவாங்க ராயப்பனை. ஏன் அப்படின்னா ஸ்கிரிப்ட் அப்படி தானே எழுதியிருக்கோம். அவர் பாட்டுக்கு பிகில் வந்து ராயப்பனை காப்பாற்றிட்டாரு அப்படின்னா டைரக்டர் கதைக்கு எங்கே போவார் பாவம்? அதனால தான் அவரும் அரை மணி நேரம் ஓடி வந்தாரு, நம்மளும் அதை அரை மணி நேரம் பார்த்துட்டு இருந்தோம். எதா இருந்தாலும் டைரக்டர் சொல்றத கேட்கணுமா இல்லையா? அதனாலதான் கதிரை கழுத்துல கத்தியால குத்திடுவாங்க. கத்தியால கழுத்துல குத்துனாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு நாளாவது பேசாம தான் இருக்க முடியும், நம்மளால பேசவே முடியாது, அவ்வளவு வலி இருக்கும். ஆனா கதிரை கத்தியால குத்திடுவாங்க, அவரு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. ஆனா கதிரை பார்க்க வரவர்கிட்ட கதிர் பைய பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். கழுத்துல கத்தியால குத்தல, குத்துன மாதிரி தானே சீன் வச்சாங்க, அதனாலதான் இந்த கதிர் பைய பாருங்க மூச்சு விடாம அரை மணி நேரமா பிளாஷ்பேக் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சீன்ல பிகில் அந்த ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு கோச்சா போவாரு. அப்போ ராயப்பன் பிகிலு கப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அவரு தான் செத்து போயிட்டாரு, அப்புறம் எப்படி சொல்லுவாரு? ப்ரோ, அது இமேஜினேஷன், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம், ஆனா உண்மை அது கிடையாது. அட்லி சார் மாதிரியே நாங்களும் கதையெல்லாம் எழுதுவோம். அதாவது ராயப்பனை வெட்டி கொல்ற சீன் இருக்கு இல்லையா, அதுல பிகில் ரயில்ல இருப்பாரு. அப்போ இந்த வாட்சை பாருங்க, அப்படியே இருக்கும். இந்த ஒரு வாட்சை பாத்துட்டீங்களா? அதே போல கோச்சா போறாருல பிகில், அவரு போவார் இல்லையா, அப்பவும் இந்த ஒரு வாட்சை பாத்தீங்க அப்படின்னா அதே இடத்துல தான் இருக்கும், முள்ளு எங்கேயுமே நகர்ந்து இருக்காது. ஏன்னா வாட்ச் தான் ஓடலையே. இந்த ரெண்டு சீனும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே நாள்ல எடுத்திருப்பாங்க. அதனாலதான் ராயப்பனை வெட்டி கொள்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு சீனை எடுத்துட்டு நமக்கு வேற வேற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ராயப்பன் செத்தே பல வருஷம் ஆச்சு, அது வரைக்கும் அந்த வாட்சுக்கு ஒரு பேட்டரி கூட போடலாட்டி
என்ன மானாவுக்கு தான் இந்த வாட்ச் இங்க இருக்கு அப்படின்னு தான் தெரியல. இந்த சீன்ல காயத்ரி காஃபி கொடுத்துட்டு அந்த ஒரு கொடுத்த காஃபி அந்த ஒரு டம்ளரை எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு அதே டம்ளர் அதே டேபிள்ல இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அது எப்படி அப்படின்னா காயத்ரி டம்ளர் எடுத்துட்டாங்க அப்படின்ற சீனவே மறந்துட்டு ஓவர் டேக் வாங்கியிருப்பாங்க. அதனால மறுபடியும் யாராவது டம்ளரை வந்து வச்சிருப்பாங்க. தம்பி அந்த சீன் முடிஞ்சிருச்சுப்பா அந்த டம்ளரை எடுப்பா அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் டம்ளரை எடுத்திருப்பாங்க. இதனால இந்த குழப்பம் இங்க நடந்திருக்கும். இந்த சீன்ல ஆசிட் முட்டையை அடிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி ஆசிட் முட்டையை அடிச்சதுக்கு பின்னாடியும் சரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே பேப்பர் எதுவுமே கிடைக்காது இருக்காது. ஆனா ஆசிட் முட்டையை அடிச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு அந்த இடத்துல ஒரு பேப்பர் கிடக்க மாதிரியும் அந்த ஒரு பேப்பர் தீப்பிடிச்சு எரியற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அது கூட ஓகே விட்டுலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த பேப்பர்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட நியூஸ் இருக்க அந்த ஒரு கட்டிங் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா தீப்பிடிச்சு எரியது போல காட்டியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பெண்கள் நியூஸ் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பேப்பரையும் கட்டிங்க கொண்டு வந்து அங்க வச்சு தீய பொருத்தி விட்டாங்க அப்படின்னா எரியத்தானே செய்யும். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்க எந்த ஒரு பேப்பருமே கிடைக்காது. வேணும்னே ஸ்கிரிப்ட்ல இருக்குப்பா ஸ்கிரிப்ட்ல இருக்கதானே அப்படி வச்சிருக்காங்க. ஆனா நம்புற மாதிரி வைக்கல இல்ல அதான் மேட்ரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒரு பிகில் படத்துல சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அப்படின்ற மாதிரி சாங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த படத்துல சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அப்படின்ற சாங் வச்சிருப்பாங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பல சீனை வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல அந்த ஆசிட் அடிக்கிற சீன் அப்படின்னு பல சீன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாம். ஏன்னா கண்ணீர் தண்ணி வர வைக்கிறதுக்காண்டி. ஆனா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா, கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு மேட்ச் நடக்கும்ல அப்ப இவங்க எல்லார் டீசர்ட்டையும் பாருங்களே ஜெர்சிய அதுல பூராமே பிகில் பிகில் பிகில்னு இருக்கும், கோச்சோட நேம் இருக்கும், ஆக்சுவலா பிளேயர்ஸோட நேம் தானே மென்ஷன் பண்ணணும். இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஆணாதிக்கம் இருக்கு அப்படின்றதா உண்மை. பிகில் கோச்சரா இருந்தாலும் அங்க பிளேயர்ஸோட நேம் தானே மென்ஷன் பண்ணிருக்கணும் அவங்கவுங்களோட ஜெர்சில. அங்கேயே பாத்தீங்க அப்படின்னா ஆணாதிக்கம். சோ பிகில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண், அவருடைய பேர் தானே இங்க இருக்க பிளேயர்ஸ் எல்லாருடைய ஜெர்சிலையும் இருக்கு. அப்புறம் எதுக்கு சிங்கப்பெண்ணே பாட்டு ஆசிட் அடிக்கிற முட்டை அப்படின்னு சீன் வச்சோம் அப்படின்னா அதை கரெக்டா கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி சீனே வைக்க கூடாது. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிகில் படத்துல இருக்க ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்த ஒரு மிஸ்டேக் வீடியோல சீக்கிரமே சந்திப்போம்.